பொள்ளாச்சி பக்கத்தின் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம 2 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானது 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு 15 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் வணங்கினது 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறாங்க, அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. 200 கிராம் இஞ்சி தோல் சீவி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. 250 கிராம் பூண்டு தோல் உரித்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்திடலாங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைங்க, 1 கைப்பிடி அளவு புதினா தலை, அது ரெண்டையும் இப்போவே சேர்த்திடலாங்க. பிரியாணிக்கு மசாலா நாங்கள் அரைச்சி வச்சுருக்குறோங்க, அதில் என்னென்ன சேர்த்திருக்குறோன்னா 100 கிராம் சோம்பு, 50 கிராம் பட்டை, 25 கிராம் கசகசா, 10 கிராம்பு, 4 ஏலக்காய், 150 கிராம் மிளகாய், 250 கிராம் சின்ன வெங்காயம், ஜாதிக்காய் 2, பிரிஞ்சி இலை 4, இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்குறோங்க, பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். இதையும் கூட சேர்த்திடலாங்க. 3 ஸ்பூன் நெய் ஊற்றுறோங்க, நெய் ஊற்றிட்டோன்னா அடி பிடிக்காதுங்க. மட்டன் இதில் போட்டு வேக வைக்கிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நாங்கள் மட்டனை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. 2¼ கிலோ மட்டன், உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்குறோங்க. 1¼ வேக்காடு வெந்திருக்குங்க. அதில் இப்போ அந்த கறி மட்டும் எடுத்து போட்டுடலாங்க. அது வெந்ததுக்கப்புறம் தண்ணி இருக்கும் பாருங்க, தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடாது, தண்ணி தனியாக வச்சிடலாங்க. கறியும் மட்டும் எடுத்து போட்டு அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி வேகட்டுங்க. அதுலேயே இன்னி கொஞ்சம் வெந்துச்சுன்னா தான் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்குங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. மசாலா நல்லா வதங்கி மட்டனில் மசாலா பிடிச்சி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்க. இப்போ கறி வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணுறோங்க. இப்போ இதோட ஹைலைட் என்னென்னா, நம்ம கூட தேங்காய் பால் சேர்த்துறேங்க. பொதுவாக தேங்காய் பால் பிரியாணிக்கு எதுக்கு சேர்த்துறேன்னா, வயிறு தொந்தரவு எதுவும் வராதுங்க தேங்காய் பால் சேர்த்திட்டோன்னா. நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1¼ டம்ளர் தண்ணியை சேர்த்த போகிறோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கறி வேக வச்ச தண்ணி அளந்தெடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சுங்க. அப்போ அரிசி கழிஞ்சி வச்ச தண்ணி இது எல்லாம் சேர்த்து நம்ம அளந்து எடுத்து தான் ஊற்றணுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1¼ டம்ளர் தண்ணி வீதமாக நம்ம அளந்தெடுத்துக்கலாங்க. நாங்கள் 1/2 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோங்க, அதுக்கு 18 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் உப்பு போட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு காரம் பத்தலைன்னா மறுபடியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்திக்கலாங்க. அரிசி காமணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டோங்க. ஊற வச்சிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வந்துடுங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பிரியாணி. பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க. அரிசியும் 3/4 வேக்காடு வந்துருச்சு, தண்ணியும் எல்லாம் கம்ப்ளீட்டாக சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட போகிறோங்க. இப்போ விறகடுப்பு வைக்காமல் கேஸ் அடுப்புலேயே நாங்கள் வைக்கிறதுனால சுடுதண்ணியை வச்சு தான் நாங்கள் தம் போட போகிறோங்க. விறகடுப்பு இருந்துச்சுன்னா மேலே ஒரு தட்டு வச்சு அதில் அந்த தணலையெல்லாம் போட்டோன்னா தம் சூப்பராக வந்துருங்க. இப்போ நாங்கள் தட்டு வச்சு அதுக்கு மேலே கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சு தம் போட போகிறோங்க. பாருங்க கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு, வத்திருச்சுங்க. இப்போ இது நல்லா இப்படி நல்லா அமுத்தி விட்டுங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. அதுக்கு மேலே வாழை இலை கட் பண்ணி வச்சு நம்ம தம் போட போகிறோங்க. வாழை இலை வச்சு நீங்கள் தம் போட்டிங்கன்னா பிரியாணி ஓப்பன் பண்ணுனதே ஒரு வாசனை வரும் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. நல்லா சமமாக பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க. வாழை இலை போட்டுங்க, அதுக்கு மேலே ஒரு பெரிய தட்டு வச்சிடலாங்க. தட்டை வச்சு மூடி வச்சுட்டுங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடுதண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. கீழே அந்த பர்னரோட ஹீட்டே போதுங்க நம்மளுக்கு, மேலே இந்த சுடுதண்ணியோட ஹீட் இருக்குங்க. இதுலேயே நம்மளுக்கு நல்லா தம் பிடிச்சி வந்துடுங்க, சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுங்க. மேலே அந்த சுடுதண்ணிக்கும் ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சிடலாங்க, இல்லைன்னா தண்ணி சீக்கிரம் ஆறி போயிடுங்க. ஆனால் தம் போட்டு ஓப்பன் பண்ணுறப்ப நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டுங்க, அதனால் வரேங்க. சாப்பிட்றப்ப எடுத்துருக்கிறேன், சூப்பராக வந்திருக்குதுங்க பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.